மானசாவின் பாதடு நடைபெற இருக்கின்றது. இப்பொழுது நான் ஒவ்வொருவராக பெயர் குறிப்பிடும் பொழுது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்கின்றார்களா ஏற்றுக்கொள்ளவில்லையா என்று சொல்ல கூற வேண்டும். முதலாவதாக திரு விஸ்வலிங்கம் மணிவண்ணன் அவர்கள். நான் ஏற்றுக்கொள்றேன். அடுத்ததாக கௌரவ துரைராசா ஈசன் அவர்கள். இந்த பாதையிட நான் ஏற்று வாக்களிக்கிறேன். அடுத்ததாக கௌரவ யோகேஸ்வரி பத்மராஜ் அவர்கள் வரவில்லை. அடுத்ததாக கௌரவ திரு இம்மானுவேல் ஆனட் அவர்கள். கௌரவ சிவகாந்தன் தனுஜன். கௌரவ ஜனா முத்து முகமது முகமது நிபாகே. ஏற்றுக்கொள்ளவில்லையா. கௌரவ நீக்லஸ் மரியதாஸ் பாலச்சந்திரன். ஏற்றுக்கொள்ளவில்லை. கௌரவ நீக்லா பிள்ளை பிலிப். கௌரவ கையொப்பமிட்டவர்கள். இப்ப வாக்களிப்புல மொத்தமாக 29 பேர் இருந்தவர்கள். அதுல ஏற்றுக்கொண்டவர்கள் 11 பேர், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் 18 பேர். ஆகவே 2022க்கான பாதடு, சாரி 23ஆம் ஆண்டுக்கான பாதடு எத்தனை? 7 மேலதிக வாக்குகளால் தோற்கடிக்கப்பட்டுள்ளது. சட்டத்தின்படி இருக்கின்ற அதிகாரத்தை பயன்படுத்தி 2வது தடவை வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படும். அதுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படும். நன்றி.